Hi, எல்லாருக்கும் வணக்கம். This is Karthi from Colors of Life Tamil. நம்ம இன்னைக்கு மஸ்கட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய மத்ரா ஃபிஷ் மார்க்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ஃபிஷிங் எப்படி பண்றாங்க, ஃபிஷஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் நம்ம வந்து ஃபிஷஸை வந்து எப்படி பார்த்து வாங்கணும், இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிலே பண்ணாம இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம மத்ரா ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மத்ராவை பற்றின சில ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒமான் நாட்டோட கேபிட்டல் வந்து மஸ்கட். மஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியா தான் மத்ரா. ஒமான் மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸில் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா ஆயில் ரிசோர்ஸஸ் தான். இந்த மாதிரியான ஆயில் ரிசோர்ஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா, அதாவது மத்ரா தான் ஒமானோட மெயின் கமர்ஷியல் ஏரியாவாக இருந்துச்சு. இங்கே சுல்தான் கபூஸ் போர்ட் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹார்பர் இன் ஒமான். இந்த போர்ட் வந்து முன்னாடி ஈரோப் டு இந்தியா அண்ட் சைனாவில் போகும்போது ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஏரியா வந்து மெயினாக ஃபிஷிங் அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் இன்னும் அதோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த ஏரியாவை ரொம்ப பிஸியான ஏரியானே சொல்லலாம். இங்கே மத்ராவில் பீச் அண்ட் ஃபிஷ் மார்க்கெட் தவிர இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குது, அதாவது சூக், ஃபோர்ட், அல்ரியம் பார்க், இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ் இருக்குது. இப்போ லாக்டவுன் இருக்கனால அதிகமாக எங்கேயும் போக முடியல. ஒன்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணதும் அந்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கும் சுற்றி காமிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ மத்ரா ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேருந்தே ஃபிஷ்ஷஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். மார்னிங் ஃபஸ்ட்டு ஹாஃப் டேக்குள்ளே இங்கே வந்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸை நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளை மாதிரி இருக்க நார்மல் பீப்புளும் டைரெக்டாக வந்து ஃபிஷ் வாங்கிக்கலாம். மால்ஸ் அண்ட் லோக்கல் ஷாப்ஸ்லேருந்து வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஃப்ரோசன் ஃபிஷ்ஷஸை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இது வந்து மத்ரா ஃபிஷ் மார்க்கெட்டோட பேக் சைட். ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2017 ரினோவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏர்லி மார்னிங் வந்தோம் அப்படின்னா ஃபிஷிங் பண்ணுறத டைரெக்டாகவே பார்க்கலாம். நாங்கள் போயிருந்தப்போ கரண்ட் சுச்சுவேஷனால் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, ஃபிஷிங் பண்ணுறத பக்கத்தில் போயிட்டு பார்க்க அலோவ் பண்ணலை. இங்கே தான் ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கிங் ஏரியாவை பார்க்கலாம். ஃபிஷ் மார்க்கெட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரெண்டு இடத்துலையுமே நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷஸை ட்ராலியில் எடுத்துகிட்டு வரதை நீங்கள் நிறையா பார்க்கலாம். இந்த மாதிரி ஐஸ் ட்ரேஸில் ஃபிஷ்ஷஸ், ப்ரான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இங்கே சின்னதுலேருந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நிறையா ஃபிஷ் பேர் எனக்கு தெரியல, ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ஷஸ் நேமை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். Thank you.
ஃபிஷ் மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே செல் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். ஃபிஷ் மார்க்கெட் போகிறமே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குமா அப்படின்லாம் நினச்சிட்டு போனேன், பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே ஃபிஷ்ஷஸை கட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ப்ளேஸ் இருக்குது. ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து அதை கட் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க்கெட்டோட வால் டிசைன் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. முன்னாடியில் எல்லா ஸ்லாட்ஸுமே வந்து ஃபுல்லாக இருக்கும், பட் இப்போ மேபி கரண்ட் சுச்சுவேஷனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி பில்டிங்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் வாங்கிக்கலாம். இந்த மார்க்கெட்டோட டைரக்ட் ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது, அண்ட் சைடில் சிக்கன் அண்ட் மீட் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏரியாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மீனை வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸோட கில், அதாவது பூன்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கணும். ரெண்டு சைடும் செக் பண்ணணும். அந்த பூவோட கலர் வந்து நல்லா டார்க் ரெட் கலரில் இருந்தால் அது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். செகண்டு ஃபிஷ்ஷஸோட கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மீனை அழுத்தி பார்க்கும்போது ஹார்டாக இருக்கணும். இந்த மாதிரி விரலில் அழுத்தும் போது விரல் தடம் பதிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்க வேண்டாம். நீங்கள் வேறு எப்படிலாம் மீனை வந்து பார்த்து வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள், நானும் நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். ஹோப் இந்த வீடியோலேருந்து மத்ரா ஃபிஷ் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கலர்ஸ் ஆஃப் லைஃப், தமிழ். ஸ்ப்ரெட் ஸ்மைல், ஸ்ப்ரெட் கலர்ஸ்.